ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலாக் நிறுவனம் வழங்கியிருக்க டிஸ்கவுண்ட் போனஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரீலோடுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் ரீலோட் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ டயலாக் நிறுவனத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த போனஸை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டயலாக் நிறுவனம் வழங்கியிருக்க இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு ரீலோடாக இருந்தாலும் சரி, இல்லைனா பில் பேமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10% போனஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுறது ஒரு 500 ரூபாயாக இருந்தால் 50 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் பேலன்ஸுக்கு வந்து அட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, டயலாக் டெலிவிஷன் இல்லைனா டயலாக் ஹோம் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணாலும் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த சகல விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு அட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில் பேமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாகவே பே பண்ணணும். ஸோ மை டயலாக் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுற ஒவ்வொரு பில்லுக்காக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ரீலோடுக்காக இருந்தாலும் சரி, 10% பார்த்தீங்கன்னா போனஸ் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு அட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயலாக் சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10% போனஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஈச் ரீலோட் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக் மொபைல், அப்புறம் ப்ரீபெய்ட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, டயலாக் டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ஹோம் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, இது அத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ஸை வந்து மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாக பே பண்ணி அப்படின்னா 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாக 3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மை டயலாக் அப்ளிகேஷனில் இப்போ வரையும் எந்த ஒரு கார்டு, அதாவது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ சேவ் பண்ணி இல்லைனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் கார்டோ இல்லைனா கிரெடிட் கார்டோ மை டயலாக் அப்ளிகேஷனில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துல. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கார்டை சேவ் பண்ணாதவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க கார்டை வந்து டிலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நியூ கார்டு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஆஃபருக்கு வந்து பங்கு பற்ற முடியாது அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25/2022 வரையும் வேலிடிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போனஸ் டிஸ்கவுண்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு போட்டு எப்படி நம்மளுக்கு வந்து போனஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2500 தான் ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுறீங்கன்னா 498 ரூபாய்க்கு ஒரு டேட்டா பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுறீங்கன்னா 99.80% உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸுக்கு வந்து அட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டேட்டா பேக்கேஜை செட் பண்ணாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 10% வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த 10% அப்படிங்கிறதும் சில பேருக்கு வந்து பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாக ரீலோட் மேக் பண்ணும்போது உங்களுடைய கார்டை வந்து சேவ் பண்ணி அப்படின்னா இந்த போனஸை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைப்படுது அப்படின்னா கட்டாயம் இந்த சைட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மை டயலாக் அப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரீலோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் டப் பண்ணுங்க. டப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த நம்பருக்கு ரீலோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நார்மல் நம்பருக்கு வந்து ஒரு 50 ரூபாய் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டு வந்து சேவ் பண்ணி தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நியூ கார்டு ஒன்று சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த விசா மாஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து பே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் வந்து கொடுத்துருப்பாங்க, சேவ் மை கார்டு டீட்டெயில்ஸ் ஃபாஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணால் உங்களுடைய கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மை டயலாக் அப்ளிகேஷன் வந்து குயிக்காகவே சேவ் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷனை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி கார்டு
கார்டு ஆட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டிஸ்கவுண்ட்டை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.